அத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தற்பொழுது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் அனைத்து ஊடகங்களிலும் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டம், கொழும்புவில் நடந்த ஜனாதிபதி அவர்களுடைய இல்ல முற்றுகை போன்ற பல விடயங்களை இப்பொழுது ஊடகங்கள் பல பரபரப்பு செய்திகளாக வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் எந்த ஊடகங்களும் வெளியிடாத ஒரு செய்தியை முன்னெடுத்து வைக்கிற நான் ஆசைப்படுகின்றேன். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது, இந்திய இராணுவம் இலங்கைக்குள் தன்னுடைய அழுத்தத்தை பதிவு செய்வதற்கான களத்தோடு இலங்கைக்குள் இறங்கியிருக்கிறது என்கின்ற தகவல் எடுத்து வைக்கப்படுகின்றன. இதனை எதிர்த்து தேரர்கள் கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் ஒருபுடம் வட தொடங்கி இருக்கிறது. என்னதான் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு இலங்கையில் போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்பும், அப்படி போராட்டங்கள் வெடிக்கின்ற பொழுது அந்த போராட்டங்களை அடக்குவதற்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்திய இராணுவம் இலங்கைக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ரீதியில் ஒரு காணொலியில் நான் கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். ஏறக்குறைய அந்த விடயம் இப்பொழுது அரங்கேறி இருக்கிறது என்றுதான் இப்பொழுது வருகின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன. இந்தியாவில் இருந்து பஞ்சாபில் இருந்து ஒரு விமானம் மூலம் இந்தியாவின் இராணுவ வீரர்கள் சுமார் 215 பேர்களும், டெல்லி இந்திய விமானப்படையில் இருந்து சுமார் 120 பேரும், தாம்பரத்தில் இருந்து சுமார் 200 பேர்களும் என இந்திய வீரர்களின் ஏற்றிக்கொண்டு 3 விமானங்கள் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கியிருக்கின்றன. அங்கிருந்து இந்திய இராணுவத்தை சார்ந்தவர்கள் கோத்தபய ராஜபக்சே அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் களத்தில் இறங்குவார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. எதற்காக இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வீறுகொள்ள தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் ஆட்சியாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையின் காரணமாக நட்பு நாடாக இந்தியாவிடம் இருந்து இராணுவ உதவியை இலங்கை ஆட்சியாளர்கள் கோரியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்திய இராணுவம் இலங்கைக்குள் இறங்கியிருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகின்றன. இன்று மாலை விக்ரமாதித்யா என்கின்ற கப்பல் மூலம் சுமார் 4500 இந்திய இராணுவ வீரர்கள் இலங்கைக்குள் கால்பதிக்க இருக்கிறார்கள். ஏறக்குறைய இலங்கையின் கொழும்பு பகுதி இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான களம் உருவாக்கப்பட்டுவிட்டது. எதற்காக இந்த திட்டமிடுதல்கள் நடைபெற்றன, இதன் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன போன்றவற்றை இந்த காணொலியில் நாம் துல்லியமாகவே பார்க்கலாம். இலங்கையை பொறுத்த மட்டில் இந்திய ஆதரவு இந்திய எதிர்ப்பு என்கின்ற இரண்டு நிலைகள் இருக்கின்றன. ஒரு சில அமைச்சர்கள் சீனாவின் ஆதிக்கத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை வடிவமைத்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்தியாவின் நகர்வுகளை அவர்கள் ரசிக்கவில்லை, இந்தியாவிற்கு எதிரான போராட்டங்களை மக்களை வைத்து தூண்டி வைத்து கொண்டே இருந்தார்கள். இதனால் பல ஒப்பந்தங்கள் தடைபடக்கூடிய சூழல்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. அப்பொழுதே நான் பல காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன், இந்தியா இலங்கை விடயத்தில் தன்னுடைய இராஜதந்திர நகர்வை எடுக்கின்ற பட்சத்தில் கொழும்பு துறைமுகம் இந்தியாவின் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற தகவலை நான் குறிப்பிட்டேன். ஏறக்குறைய தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி ஈழத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களில் குறிப்பிடக்கூடிய ஒரு சிலர் இதே கருத்தை அழுத்தமாக பதிவிட்டிருந்தார்கள். கூடிய விரைவில் இந்திய இராணுவம் கொழும்பில் தன்னுடைய காலை பதிக்கும் என்கின்ற அழுத்தமான பதிவை பதிவிட்டு கொண்டு இருந்தார்கள். தற்பொழுது இந்திய இராணுவம் இலங்கையில் கால்பதித்திருக்கிறது என்பது இப்பொழுது ஒரு பரபரப்பான செய்தியாகவே உருவாக தொடங்கி இருக்கின்றன. தற்பொழுது கால்பதிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்திய இராணுவம் தன்னுடைய இடத்தை விட்டுவிட்டு மீண்டும் திரும்பி இந்தியாவிற்கு வருமா அல்லது இலங்கையை
ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நகர்வுகளுக்குள் செல்லுமா என்கின்ற விடயம்தான் இப்பொழுது கேள்விக்குறியான ஒரு தகவலாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டில் இலங்கை விடயத்தில் பசில் ராஜபக்சே அவர்களை மையப்படுத்திய நகர்வுகளை இந்தியா எடுத்துக்கொண்டு இருந்தது. இதனால் பசில் ராஜபக்சே இந்தியாவோடு நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு களம் அமைந்தது. எனவே பசில் ராஜபக்சே அவர்கள் மீது தொடர்ச்சியான விமர்சனங்களை சீனா ஆதரவு தலைவர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருந்தார்கள். தற்பொழுது கூட சீனா ஆதரவை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தேரர்கள் கோத்தபய ராஜபக்சே அவர்களை சந்தித்து பசில் ராஜபக்சே அவர்களை ஆட்சியில் இருந்து நீக்கிவிடுங்கள், அதுதான் சிறப்பாக இருக்கும் என்கின்ற தகவலை எடுத்து வைத்தார்கள். இந்த சூழலில் தான் பெரும்பான்மையான மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், எனவே நாங்கள் இந்த மண்ணில் ஆட்சி செய்வதற்கான அதிகாரங்களை பெற்றிருக்கிறோம், எனவே அந்த பெரும்பான்மையான மக்களுக்காக எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்ற அறைகூவலை விட்டு கொண்டு ஆட்சியில் ஏறிய கோத்தபய ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக எந்த பெரும்பாலான மக்கள் வாக்களித்தார்களோ அவர்களே இப்பொழுது திரண்டு நிற்கிறார்கள். அவருக்கு எதிரான களத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிராக கொழும்பு அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது முதலில் தெரிவிக்கப்பட்ட செய்தி கோத்தபய ராஜபக்சே அவர்கள் அவருடைய வீட்டினுள் இல்லை என்கின்ற செய்தி. ஆனால் தற்பொழுது செய்தியாளர்களிடம் அவருடைய செயலாளர் குறிப்பிடுகின்ற தகவலின் அடிப்படையில் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் போராட்டம் நடைபெறுகின்ற அந்த சூழலில் அவர் வீட்டின் உள்தான் இருந்தார் என்கின்ற தகவலை எடுத்து வைக்கிறார்கள். இது உண்மையா பொய்யா என்கின்ற களங்கள் தெரியவில்லை. 2009 ஈழத்தில் நடந்த படுகொலைகள் நடந்த பொழுது அல்லது ஈழத்தில் பயங்கரவாதங்கள் தலைவிரித்தாடி ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தை அழித்த போது அந்த இனத்தில் அழிக்கப்பட்ட ஏதாவது ஒருவருடைய குரல் இறைவனிடம் கேட்கும் என்று நான் அடிக்கடி கூறுவேன். அந்த குரல் இப்பொழுது இறைவன் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இப்பொழுது கோத்தபய வகையராக்கு எதிராக திரண்டிருக்கின்ற போராட்டங்களும் மக்கள் வெடித்து கிளம்பி இருக்கக்கூடிய சூழல்களையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்கள் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக அமையும் என்கின்ற கணக்கீட்டில் பயணிக்கப்பட்ட சில விடயங்கள் இங்கு நேர்மறை எதிரான வினையை ஆற்ற தொடங்கி இருக்கிறது. அதுதான் களம். சீனாவை பொறுத்த மட்டில் தான் தன் சார்பு உடையவர்களை தூண்டிவிட்டு அவர்களை மையப்படுத்தி ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு கலகத்தை உருவாக்கி தங்களுடைய நிலையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்கலாம் என்கின்ற திட்டமிடுதலில் சீனா எடுத்த நகர்வுகள் பல இலங்கைக்குள் அரங்கேறின. இந்த நகர்வுகளை புரிந்து கொண்ட இந்தியா இலங்கையிடம் ஒப்பந்தங்கள் போடுகின்றது என்கின்ற கருத்தை நான் பல காணொலிகளில் குறிப்பிட்டு கொண்டிருந்தேன். இதுவரை இலங்கையிடம் இந்தியா அதாவது கேட்காத ஒப்பந்தங்களையும் கேட்காத அழுத்தங்களையும் இம்முறை பிரகடனப்படுத்தி இருக்கிறது என்று பல காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் நண்பர்கள் என் மீது விமர்சனங்களை வைத்தார்கள். நீங்கள் இந்திய ஆதரவு நிலையில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், இந்தியா ஒன்றுமே செய்யாது என்கின்ற ரீதியில் எல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருந்தார்கள். இன்றைய சூழலில் அந்த இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டம் வரும் என்பதை கணித்திருந்த இந்தியா அதற்கான ஒப்பந்தங்களையும் முதலிலே போட்டிருந்தது. இலங்கையில் கொழும்பு துறை பகுதிகளில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது நட்பு நாடாக இந்தியாதான் அதற்கு உதவுவதற்கான களத்தை உருவாக்க வேண்டும், பாதுகாப்பு விடயங்களில் இந்தியாதான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் போடப்பட்டு இருந்தது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்திய இராணுவம் கொழும்பில் கால்பதித்திருக்கிறது. இதுவரை பிற நாட்டை சார்ந்தவர்கள் இலங்கைக்குள் கால்பதித்து விட்டால் அது இறையாண்மைக்கு உகந்தது அல்ல என்று குரல் கொடுத்து கொண்டிருந்த இலங்கை ஆட்சியாளர்கள் இன்று எந்த மக்கள் தங்களுக்கு வாக்களித்தார்களோ அந்த மக்களுக்கு எதிராக தங்களுடைய இராணுவத்தை வைத்து தாக்குதல் நடத்துகின்ற அதே சூழலில் நட்பு நாடு என்கின்ற அடையாளத்தோடு இந்தியாவை சார்ந்த இராணுவத்தையும் அழைத்திருக்கின்றார்கள்.
எப்படி அமைதிப்படை என்கின்ற அந்த அடையாளத்தோடு இலங்கைக்குள் இந்திய இராணுவம் நுழைந்ததோ, இன்று கோத்தபய ராஜபக்சே அவர்களை பாதுகாக்கிறோம் என்கின்ற ரீதியில் இலங்கைக்குள் நுழைந்திருக்கின்றது. அன்று தமிழர்களுக்கு எதிராக நடந்த நடவடிக்கைகள் அல்லது அன்று தமிழர்களுக்கு எதிராக நடத்திய இராணுவ தாக்குதல்கள் இன்று சிங்களர்களுக்கு எதிராக இந்திய இராணுவம் செயல்படுத்த போகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது காலச்சக்கரம் சுழல்கிறது என்பதை ஒத்துக்கொண்டுதான் தீர வேண்டியது இருக்கிறது. காத்திருப்போம். இலங்கை அரசியல் பரபரப்பின் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றன. கோத்தபய ராஜபக்சேயின் ஆட்சி காலம் வெகு விரைவில் அகற்றப்படும் என்பதுதான் இப்பொழுதுள்ள களம். நன்றியுடன் இன்பா.